சர்வதேச ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்ற சைமா முன்னாள் தலைவர் கே வி ஸ்ரீனிவாசனுக்கு சைமா சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சர்வதேச ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு என்பது 1904 தோற்றுவிக்கப்பட்ட பழமையான அரசு சாரா வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாகும். ITMF பருத்தி அல்லது பஞ்சு உற்பத்தியாளர்களில் இருந்து நூல் நூற்பவர்கள், துணி உற்பத்தியாளர்கள், துணி பதனிடுபவர்கள் மற்றும் சாயமிடுபவர்கள், ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள், வீட்டு உபயோக ஜவுளி உற்பத்தியாளர்கள் போன்றவைகளையும், ஜவுளி இயந்திர உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி சார்ந்த ரசாயன உற்பத்தியாளர்கள் என ஒட்டுமொத்த ஜவுளி மதிப்பு சங்கிலியின் 90% உற்பத்தியை உள்ளடக்கிய கூட்டமைப்பாகும். சுருக்கமாக, ITMF பல வகையான பஞ்சு மற்றும் பல வகையான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில்துறையின் உலகளாவிய அமைப்பாக விளங்குகிறது. இன்று ITMF கிட்டத்தட்ட 40 சங்கங்கள் மற்றும் 100 நிறுவனங்களை அனைத்து பிரிவுகளிலிருந்தும் 40க்கும் மேற்பட்ட வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ITMF உறுப்பினர்கள் அனைத்து முக்கிய பஞ்சு, ஜவுளி மற்றும் இயந்திரங்கள் உற்பத்தி செய்யும் நாடுகளை சேர்ந்தவர்கள். இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பு, இந்திய பருத்தி சங்கம் மற்றும் பருத்தி ஜவுளி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம் ஆகியோருடன் சேர்ந்து 14 இந்திய நிறுவனங்களும் ITMF-இன் உறுப்பினர்களாக உள்ளனர். கோவையில் உள்ள பிரீமியர் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேற்படி சங்கத்தின் தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 4வது தலைவராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இதற்கு முன்பு தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம், கோவை தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி கழகம், கோவை மற்றும் பருத்தி ஜவுளி ஏற்றுமதி அபிவிருத்தி கழகம், மும்பை ஆகியவைகளில் தலைவராக செயல்பட்டுள்ளார். இங்க வந்து தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம், அதாவது சைமா அரங்கத்தில் இருக்கிறோம். இன்று திரு டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன், மேனேஜிங் டைரக்டர், பிரீமியர் மில்ஸ் அவர்கள், ITMF இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஃபெடரேஷன், டெக்ஸ்டைல் ஜவுளி துறையில் உலக அளவில் ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய சங்கத்தின் பிரசிடென்டாக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து ITMF-இன் 119 வருட காலத்தில் 4வது பிரசிடென்டாகவும், தென்னிந்தியாவிலிருந்து முதல் பிரசிடென்டாகவும் அவர் பதவி எடுத்திருப்பது நம் அனைவருக்கும் ரொம்ப மிக்க பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதை நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இங்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது திரு கே வி ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ வாண்ட் டு தேங்க் சைமா அண்ட் தி சைமா சேர்மன், டெபியூட்டி சேர்மன், வைஸ் சேர்மன் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் மீட்டிங் டுடே. மை ஃபர்ஸ்ட் நாலேஜ் அபவுட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இங்கே சைமாவில் தான். ஐ பிகேம் அ கமிட்டி மெம்பர் அபவுட்